வணக்கம். சிதிசிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேலு கவுண்டர் வழங்கும் ஸ்ரீ ராகு பகவான் நியூமால்ரிச்சி, ஸ்ரீ கேது பகவான் நியூமால்ரிச்சி, அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்கள் அனைவரது நல்லாதரவுடன் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ கேது பகவான், என் கணிதம். ராகு பகவானுக்கு எண் கணிதத்திலே ராகு பகவானுக்குரிய எண் வந்து 4. நட்பு எண் 6வது எண், 8வது எண். சம எண் 3வது எண், 5வது எண். பகை எண் என்று சொல்லக்கூடியது 1 நம்பர், 2 நம்பர், 9 நம்பர். பிறந்த தேதி, மாதம், வருடம் மூன்றையும் கூட்டி வரும் எண் 4 வருமானால் அதுவே ஸ்ரீ ராகு பகவானுக்குரிய எண்ணாகும். ஆங்கில எழுத்துக்கள் DMT. திசை தென்மேற்கு. நிறம் சாம்பல் நிறம். நவரத்தினம் கோமேதகம். அதிர்ஷ்ட தேதிகள் 1, 2, 7, 10, 11, 16, 19, 25, 28, 29. அதிர்ஷ்டக்கிழமை ஞாயிறு. மலர் கருந்தாமரை. தானியம் வந்து உளுந்து. வணங்குவதற்குரிய கிரகம், வணங்குவதற்குரிய தெய்வம் திருநாகேஸ்வரம், தஞ்சை மாவட்டம். ஸ்ரீ ராகு பகவான் ஸ்தோத்திரம். அறவேணும் ராகு ஐயனை போற்றி கர்வாதருள்வால் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி. ராகு கனியே ரம்யா போற்றி. ராகு பகவான் தேவாரம். சந்திரனோடு சூரிய தாமுடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்த பின் ஐந்தலை அரவின் பணிகொண்டருள் மைந்தர்போல் மணி நாகேஸ்வரரே. ராகு பகவான் காயத்ரி. நகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத். மேற்கூறிய ராகு பகவானுக்குரிய மந்திரங்களை காலையில் பாராயணம் செய்வதால் ஸ்ரீ ராகு பகவானின் அருளாசியை பெறலாம். ஜாதி கோமத்து கோமகத்தை ஓபன் கட்டாக மோதிரத்தில் அணிவதால் ஸ்ரீ ராகு பகவானால் ஏற்படும் தோஷத்தை போக்கலாம். செல்வம், புகழ், மன அமைதி நோய் வருமுன் காக்கும். அடுத்தபடியாக ஸ்ரீ கேது பகவானுக்கு. கேது பகவானுக்கு எண் கணிதம். கேதுக்குரிய எண் 7 ஆகும். நட்பு எண் 6, 8 ஆகும். சம எண் 3, 5. பகை எண் 1, 2, 9. ஆங்கில எழுத்துக்கள் OZ. நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டம் தரும் தேதிகள் 1, 2, 7, 10, 11, 16, 19, 20, 25, 28, 29. அதிர்ஷ்டம் தரும் கிழமை திங்கட்கிழமை. மலர் செவ்வரளி. திசை தென்மேற்கு. தானியம் கொள்ளு. நவரத்தினம் வெளிர் நீலம். வைடூரியம் கேட்சை. வணங்குவதற்குரிய தெய்வம் காளகஸ்தீஸ்வரர், ஆந்திர மாநிலம். கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. திருப்பத்தூர் காரைக்குடி சாலையில் தேவர் திருமகன் மாவட்டம். கேது பகவானுடைய ஸ்தோத்திரம். கேது தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கேண்மியாய் ரட்சி. கேது பகவான் காயத்ரி. அஸ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தேமிகி தன்னோ கேது பிரச்சோதயாத். மேற்கூறிய கேது பகவானுடைய மந்திரங்களை காலையில் பாராயணம் செய்து விநாயகப் பெருமானை நினைத்து வழிபாடு செய்து வந்தால் ஸ்ரீ கேது பகவானின் அருளாசியை பெறலாம். வைடூரியத்தை பூனைக்கண் போன்று நடுவே ரேகையுடையது. வேப்பம் பழம் போன்று நிறமுடையது. ஓப்பன் கட்டாக மோதிரமாக அணிவதால் ஸ்ரீ கேது பகவானால் ஏற்படும் தோஷம் நீங்கும். மன அமைதி பெறலாம், அவர் அருள் பெறலாம். ராகு பகவான், கேது பகவான் என்ற சாயாக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களால் திருமணம் தடைபடலாம். அன்பான குழந்தை செல்வங்களை பெற ஆண்டுகள் பல ஆகலாம். ஜோதிடத்தின் மூலமாக எந்த ஒரு செயலும் நடைபெறுமா இல்லை என்பதையும் நடைபெறும் என்ற விதி உண்டானால் எப்பொழுது நடைபெறும், அதற்கு காலதாமதமாகுமா என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ ராகு பகவானால்
ஏற்படும் தோஷத்தால் திருமணம் நடைபெற தாமதப்படும், குழந்தையை கொஞ்சி விளையாட இன்னும் கொஞ்ச காலம் பொறுமை வேண்டும் என்ற நிலை உங்கள் ஜாதகத்தில் ஏற்படுமானால், தோஷத்தை ஏற்படுத்தியவுடனே சரணாகதி முறையில் பிரார்த்தித்தால் தோஷத்தை நிவர்த்தி செய்து விடுவாரே. ராகு பகவானால் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்யும் இடம் ஸ்ரீ திருநாகேஸ்வரம் என்ற ராகுஸ்தலமாகும். தமிழகத்திலே ராகு பகவானுக்கு ஒரு தனியாக மூலஸ்தானம் உள்ள இடம் ஸ்ரீ திருநாகேஸ்வரம். கும்பகோணம் காரைக்கால் நெடுஞ்சாலையில் கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்ரீ திருநாகேஸ்வரம் என்ற திருஸ்தலத்தில் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோலம் கொண்டுள்ளார். ஆகவே நீங்கள் ஸ்ரீ ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம், நன்றி, அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2019 இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர், எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.